Thank you.
சொல்லுப்பா அதுலயா சரி 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 வச்சுட்டா எங்கப்பா டிவியில் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிற எங்கப்பா டிவியில் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிற என்னப்பா கேமரா பிடிச்சு நிற்கிறடி சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே எப்படி பார்க்க முடியும் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த பகுதியில் வந்து அஞ்சலி செலுத்தினார். அனுமதி விட்டால் அரை மணி நேரத்தில் பார்த்துட்டு போயிடுவாங்க எல்லாரும். அவர் கூப்பிடுங்க, எங்க நியூஸ் சேனலில் மட்டும் இங்கே கூப்பிடுங்க. பேசின போறவர் வாப்பா ஆ நியூஸ் சேனலில் நமக்கு என்ன நியூஸ் சேனல் அது வந்து மேடையாக வந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சி தற்போது இந்த பகுதியில் அதாவது இந்த பண்ணை இல்லத்தில் தான் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட தற்போது வரை அவருடைய ரசிகர்கள் இந்த பகுதியில் வந்து அஞ்சலிகள் பல துறைகளில் தன்னுடைய பாராட்டத்தக்க தனித்தன்மையை பதித்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி சாருக்கு உயிர் சவுண்ட் கம்பி அந்த எஸ்பிபி சார் எஸ்பிபி சார் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் அவருடைய பிரிவெறிய தாங்கக்கூடிய சக்தியை குடும்பத்தாருக்கும் குற்றார் உறவினர் உலக மக்கள் அவருடைய ரசிகர்கள் அனைவருக்கும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும்னு நான் ஆண்டவர் கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய உயிர் இசைதான் முதல் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் அந்த மாமேதை எஸ்பிபி சார் அவருடைய பாட்டு இசை இது வந்து அவங்க கூடவே ஒரு இணை பயணியாக இருக்கும். மென்மை கம் அண்ட் மென்மே கோ, பட் எஸ்பிபி சார் வாய்ஸ் ஃபார் சாங் லிவ் ஃபார். அவர் சாதாரணமான நாகேஸ்வர கலைஞர் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சொல்ல போனால் எஸ்பிபி ஐயா அவர் இதோ இதோ என் தலைவி பாடல் மூலமாக தான் நான் உலகமுள்ளா அறிவிச்சேன். இன்னைய வரைக்கும் நான் ஒரு ஃபாரின் ஒரு 5 ஃபாரின் போயிருக்கேன். இப்போ அவருக்காக இறுதியாக அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்க, இசை அஞ்சலி செலுத்துவதற்கான நேரம் இது. உங்களுக்கு உங்களால் முடிந்த அந்த இசையை விசாரிச்சு காட்ட முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக கேப் விடுவேன்.
பாலசுப்ரமணியத்துக்கு இசை கலைஞர் ஒருவர் நேரடியாக இங்க வந்து இசையை இசைக்கக்கூடிய அந்த மேடை காட்சிகளை நான் பார்க்கலாம். இசை கலைஞருக்கு அவர் பாடிய பல தரப்பட்ட பாடல்கள் இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் இந்த நேரத்தில் இசை மூலமாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவது அவர்களுக்கு திருப்தியாக இருப்பதால் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம் அவர் இசைக்கக்கூடிய அந்த காட்சி நாம் கேட்கலாம். நானும் முந்தன் உறவை சங்கீத ஜாதிமுல்லை இன்னும் எவ்வளோ சொல்ல போனால் மண்ணில் இருந்த காதல் நன்றி எவ்வளோ சாங் நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஐயாவுடைய பாடல்கள் 500,000 பாடல்கள் மேலே நான் வாச்சிருக்கேன். எல்லா பாடலுமே கிட்டத்தட்ட அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே நான் வாச்சிருக்கேன். நான் வளர்ந்ததே அவர்களுடைய சாங் கேட்டுதான் நான் வளர்ந்துருக்கேன். என்னுடைய இதயம் நின்று போகிற மாதிரி இருக்கு. அவர் மூச்சு விடாமல் பாடினா அந்த பாடலை இசைக்க முடியுமா? கண்டிப்பாக வாசிக்கணும். நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஓர போகணும் ஓர போகணும் கொஞ்சம்
ஓட போறோம்.